கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37. Luke 6:37. மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். மூன்று காரியத்தை சொல்றார். அதாவது எதை குறிச்சுன்னா, நீங்கள் சுய நீதி என்று சொல்லக்கூடிய வழியில் வரக்கூடிய மக்களுக்கு எதிராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீ மற்றவங்களை குற்றவாளி நியாயம் தீர்க்காத. ரெண்டாவது என்ன? நீ அவங்கள ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடியதான் ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்க. நீங்க அவங்கள மன்னியுங்க. இங்க தமிழ்ல விடுதலை பண்ணுங்கள் இருக்கு, நீங்க ஆங்கில வேதாகம் பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ் தான் இருக்கும். அதாவது நீங்க அவங்கள மன்னிக்கும் போது அவங்களும் நீங்களும் மன்னிக்கப்படுவீங்க என்று சொல்லக்கூடியதான். அப்ப என்ன, நீங்க குற்றவாளிகளாக தீர்க்காதீர்கள். எதனால நீங்க குற்றவாளிகளாக தீர்க்கிறீங்க? ஏன்னா நீங்க நல்லவன்னு நீங்க நினைக்க கூடியதுனாலதான். மத்தேயு 7:5 இதே தான் சொல்றாரு, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். இதே மாதிரி ரோமருக்கு எழுதும்போது, Romans 14:4 எழுதும்போது, மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? எப்படி நீங்க இன்னொருத்தருக்கு இது பண்றீங்கன்னா, அவர் இன்னொருத்தருடைய வேலைக்காரன், அதுக்கு நீங்க யாரு? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான், தேவன் அவை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறாரே. என்ன, நீங்க இன்னொருத்தர் வேலைக்காரனை பார்த்து அவன் நல்லா வேலை செஞ்சான் வேலை செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவன் கர்த்தரோட வேலைக்காரன், அவன் கர்த்தருக்கு தான் கணக்கு கொடுக்கணும். அதனால நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க. இதை கொரிந்து சபைக்கு எழுதும்போது, 1 Corinthians 4:5 சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அப்ப எல்லாம் யாரு? தேவனுடைய ஊழியக்காரர்கள். அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? தீர்க்கக்கூடாது. ரெண்டாவது, அவங்களை ஆக்கினைக்குள்ளா தீர்க்கக்கூடாது. மூன்றாவது, நீங்க அவர்களை மன்னிக்க வேண்டும். ஏன்னா பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும்போது கடைசியா சொல்லணும் என்ன சொல்லி கொடுத்தாரு, ஐயோ Matthew 6:15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இதற்கு ஒரு அடையாளமாக தான் Matthew 18:21-35 ஒரு உபமானத்தை சொல்றாரு. ஒரு பெரிய தீர்க்க முடியாத ஒரு கடனை ஒரு எஜமானன் மன்னிக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன குற்றத்தை, ஒரு சின்ன கடனை மன்னிக்க முடியாதனால அந்த எஜமான் கேள்விப்பட்டு அவனை சிறைச்சாலையில போடக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? நீங்க யாரையாவது குற்றம் சொல்றீங்கன்னு வைங்களேன், முதல்ல நீங்க உங்களை சோதித்து பாருங்க. என்ன, உங்ககிட்ட ஏதாவது சுயநீதி இருக்கா? சுயநீதினா என்ன? தரம்ப தப்பாலாம் எடுக்காதீங்க. நீங்க இப்படி யோசிங்க, நான் நல்லவன், நான்லாம் இந்த தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். என்னன்னா, நம்ம எல்லாருமே பலவீனமான மக்கள், நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே பரிசுத்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே வேறு வேறு விதமான பாவங்களோ பலவீனங்களோ நம்ம கிட்ட உண்டு. அதாவது இப்ப நான் இப்படி சொன்னேன்னா உங்களுக்கு விளங்கும். இப்ப நான் வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன், என்கிட்ட வந்து நீங்க வந்து ஒரு காரிய ஒரு வெஜிடேரியனை கொடுத்து இல்லை எதை கொடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பலவீனப்பட மாட்டேன். ஆனா சாப்பிடாத ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பலவீனப்படுவாங்க. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிசுத்த பாதையில் போகும்போது நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய சவால்கள் வேறு. ஆனால் நம்ம எல்லாருமே யாரோட வேலைக்காரங்க? கர்த்தரோட வேலைக்காரங்க. அதனால யார் நம்மளை நியாயம் தீர்க்கணும்? நம்முடைய எஜமானன் தான் நியாயத்தை இருக்கணும்.
அப்போ நம்ம நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை, அவங்கள ஆக்கினை தீர்ப்பதற்கு அதிகாரம் இல்லை, மாறாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்கள் அவங்கள மன்னித்து அவங்கள விடுதலை பண்ணுங்க. காரணம் என்ன, பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கும் ஆண்டவர் என்ன சொன்னார், பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, நாங்கள் பிறர் குற்றங்களை மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். அப்போ என்ன, அடிப்படையில் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கும் மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் இருப்பதற்கும் காரணம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுயநீதி, நான் நல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம். அதை நம்ம சோதித்து பார்த்து களைந்து விடுவோமா? வல்லபிதாவே, இந்த நல்ல நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யாரெல்லாம் நான் நல்லவன், நான் நீதிமான் என்று தன்னுடைய சுயநீதியை மெச்சிக்கொண்டு மற்றவர்களை குற்றம் சொல்லுகிறவர்களாகவும் மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாதவர்களாகவும் மற்றவர்களை மன்னிக்க முடியாத இருக்கிறவங்க எல்லாரையும் எங்கள் தேவன் இன்றைக்கு கருணையாய் கிருபையாய் மாற்ற வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை சந்திப்போம்.